திஸ் இஸ் புஜி வித் ஃபேமிலி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் புஜியை வந்து நம்ம பீச்சுக்கு கூட்டு போக போகிறோம். ஸோ அதுவும் பைக்கில் கூட்டு போகிறோம். அப்போ புஜியோட ரியாக்ஷன் என்ன, எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இங்கேருந்து போக ஆரம்பித்தோம். அதுவும் அவன் வரவே மாட்டான்ட்டான். கீழே செயின்லாம் எடுத்துகிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய மண் இருக்குது அப்படின்னு நல்லா அங்கே இங்கேயே ஓடிட்டே இருந்தான், ஜாலியாக ஓடிட்டு இருந்தான். நிறைய பேர் வந்து வழியில் வந்து புஜியை வர கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டில் அந்த ஸ்ட்ரீட் ட்ராகில் பார்த்துட்டு புஜியை பார்த்துட்டு கொலைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான். ஒரு வழியாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். உள்ளே வந்தது புஜி தண்ணியை பார்த்துட்டான். பார்த்ததுமே தண்ணியை பார்த்தோன்னே புஜி வந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டான். தண்ணி பார்த்ததும் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி புஜியை கூப்பிட்டு போய் கடலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. தண்ணியை பார்த்ததும் கொஞ்சம் பயந்து பயந்து காலுக்குள்ளேயே தான் இருந்தான். நம்மளே பின்னாடியே இழுத்துட்டு இருந்தான், போகாதன்ற மாதிரி பின்னாடியே இழுத்துட்டே இருந்தான். ஒரு இடத்துல அங்கே உட்காந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு, அலை வந்தால் போதும் குடுன்னு இழுத்துக்கிட்டு என்னை விடுங்கடா சாமி நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டுட்டு போனேன் உள்ளே, வாடாடி பரவாயில்ல வா நம்ம போவோம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனேன். என் கால் கடியிலே வந்து நின்றுட்டு திரும்ப வாடா வாடான்னு இழுக்க கூட வரல. அப்புறம் திரும்ப தலையெல்லாம் தவிட்டு கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டுனு போனேன், வந்துட்டான். அப்பயும் அலையை பார்த்துட்டு திரும்ப ஓடிட்டேன். டேய் எனக்கு முன்னாடி ஓடி போகிறாடான்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டுட்டு போனேன். இழுக்க வரவே இல்லைண்ணா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தோம். நல்லா ஜாலியா இருந்துச்சு. புஜி தண்ணிக்குள்ளேயும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு தான் இருந்தான். நான் நம்மளையும் போக விடலை, நீ போகாத நீ போகாதன்னு நம்மளையும் பிடிச்சி கால் ரெண்டையும் கட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டான். கால் ரெண்டையும் அப்படிதானே புஜி. அப்புறம் நான் கூட்டிட்டு போனேன் திரும்ப. அந்த அலை பெரிய அலை ஒன்று இல்லை, சிக்க வச்சேன். என்னை நான் போகிறேன்னே அப்படியே பின்னாடி வந்தான். வந்து நின்னா அங்கே நின்றுட்டே இருந்தான். நானும் அவனும் அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்காக நின்னோமா. ஸோ செம்மையாக இருந்தது அந்த ஃபோட்டோ ஷூட். அதை தான் நான் டிபியில் வச்சுருக்கேன். புஜி வந்து கடைசி வரைக்கும் தண்ணிக்குள்ளே வரவே இல்லை, ஆனால் விளாண்டுட்டே இரு ஓரளவு வந்தான். வந்து வந்து நின்று நின்று அப்புறம் ஓடிட்டான். அலை வரவும் அலை வரவும் ஓடுவான், குடுகுடுன்னு ஓடுவான். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் பயம் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்தான், கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தான், கொஞ்சம் லைட்டாக மட்டும் நினைய ஆரம்பித்தான். அப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நடந்தேன். ஸோ அவனும் அப்படியே மாதிரி ஒரு கால் எடுத்து நடந்தான். அப்புறம் என் கால் கால் மேல ஏறிட்டு நின்னு போகாத போகாதன்ற மாதிரி பிடிச்சிட்டே இருந்தான் புஜி. அதெல்லாம் செம்ம ஃபீலா இருந்தது. அவன் மேல என்னதான் அவனை வந்து அவனுக்கு தண்ணி பிடிக்கலன்னாலும் அவனை கூட்டு போனாலும் புஜி வந்து நம்ம மேல கோபமே படல. எங்க அவங்களுக்கு எதுனா ஆயிடுமோன்னு நம்ம மேலதான் ரொம்ப கேரிங்கா நீ போகாதன்ற மாதிரி காலை ரெண்டும் இறுக்கி பிடிச்சிருப்பான். இந்த வீடியோவில் கூட ஒரு இடத்துல அந்த ஃபோட்டோ கூட அந்த வீடியோ கிளிப்பிங் கூட வரும். இதோ இதில் தான் காலை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருப்பான். அவனோட லீஷ் வச்சு ரொம்ப டைட்டாக சுற்றிட்டான், காலை ரெண்டே சுற்றிட்டான் ஒரு டைமில் நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் அவங்ககிட்ட வாங்கிட்டு நான் அவனை கூப்பிட்டுட்டு இதுக்கு போனேன். திரும்ப உள்ளே போகிறதுக்காக கூப்பிட்டுட்டு எழுத்துட்டு கூப்பிட்டு போனேன், ஆனால் வரவே இல்லை. இவ கூட இருந்தான்.
அவனும் முழிச்சான். எங் தன்னை புது தண்ணிலாம் பார்க்க உடனே அவனும் என்ன பண்ணுறதுடா என்னடா பண்ணுறீங்க டே அப்படின்ற மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஒரு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நாங்களாம் இருக்கோன்னு சொல்கிற ஒரு தைரியம் வேறு. இது இப்போ தான் முத முறையாக நினைஞ்சான் தண்ணியில், அதில் ஃபுல்லாக நினைய ஆரம்பிச்சிட்டான். அதில் எம்னா வந்து கர ஆழத்து உள்ள போனான். அவளை தேடிக்கின்னு அவன் மட்டும் உள்ளே போயிட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியணும் அதெல்லாம் இல்லாமல், அதான் டாக் வந்து உயிரை கொத்து காப்பாற்றுற மாதிரில இருக்குதுல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடலில் நிற்பேன். ஸோ நான் வந்து கடல் உள்ளே போவேன். உடனே புஜி என்ன பண்ணுவான், அவனுக்கு பயம் தண்ணின்னா, ஆனால் இருந்தாலுமே அவன் நீ நான் போகிறேன்னு வேமா ஓடி வருவான், போகாத போகாதன்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து என் காலை ரெண்டையும் கட்டி பிடிச்சிட்டு காலுக்குள்ளே நடுவில் வந்து நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டே அழுதுகிட்டே பின்னாடியே ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சி ஏதோ ஹீரோ மாதிரி அவன் அவனை அவனு நினச்சிக்கிறானோ நினச்சிட்டு ரொம்ப நல்லா வந்து காப்பாற்றலாம் வந்தான். அப்புறம் நான் போய் கூப்பிட்டு பார்த்தா, நான் அதே மாதிரி நான் கடல் நடுவில் உள்ளே போய் கூப்பிட்டு பார்த்தா அவன் வரவே இல்லை. சம்மாசிங்கப்பா சங்கீத மூமெண்ட் ஆகிடுச்சு. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், டே வாடா வாடான்னு அவன் வரவே இல்லை. அவன் என்ன பண்ணான், அண்ணாரா என் காலை பிடிச்சி அவனை கூப்பிடு கூப்பிடுன்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். அவங்கள போகவே விடலை உள்ளுக்கு. அவங்களையும் வந்து கூப்பிட்றதுக்காக அவங்க ஆனால் போனாங்க, அவங்க பின்னாடி போகல. அதுக்கு பதிலாக என் காலை பிடிச்சி கூப்பிடு கூப்பிட சொல்லு கூப்பிடு கூப்பிடுன்ற மாதிரி அவன் வந்து பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நானே ஆரம்பித்தான். அவனை கொஞ்சம் நனைஞ்சு நனைஞ்சு விளாண்டுட்டு அல்ல வரும் வரும் ஓடு ஓடுன்னு ஓட ஆரம்பித்தான். கொஞ்சம் நனைஞ்சான், கொஞ்சம் உட்காந்துருந்தான். அப்படியே அதுலேயே நல்லா அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனும் கூட. அதான் இங்கே போனது செம ஒரு செம ஜாலியாக இருந்துச்சு. செம்ம செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். அதுவும் புஜ்ஜி கூட அவன் ஓடி பிடிச்சலாம் துரத்தின்னு வராமல் இருங்க. நமக்கு முன்னே எல்லாமே தெறிக்கடிச்சு அந்த தெரிச்சடிச்சு ஓடுவாங்க சொல்லுங்களா, அது மாதிரி ஓடுறான். ஒரு டைமில் என் காலில் வந்து அழகாக வந்து நின்றுட்டான். அப்படியே கடலால் என் கால் கீழே அப்படியே வீடியோ பார்க்க அப்படியே மேலே வானம் கீழே கடலால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அப்புறம் சைனோட இழுத்துன்னு போயிட்டு அந்த அந்த இலெல்லாம் இருக்குல்ல அந்த இடம்லாம் போயிட்டான். அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியாக அவனுக்கே டயர்டாயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டான் அவனை, காலை தான் கட்டி பிடிச்சிக்கிட்டான். இதோ செயின் லீஷ்லாம் வந்து வச்சு கால் ரெண்டையும் இறுக்கிட்டான் போகக்கூடாதுன்ற மாதிரி. அப்புறம் செயின் லீஷ்லாம் எடுத்து விட்டு வா புஜி பயப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கடலுக்குள்ள வருவான் வந்து காலுக்கு நடுவுலதான் இருந்துப்பான், காலை கட்டி பிடிச்சிப்பான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கடலுள்ள போனா போகாதன்ற மாதிரி அவளுக்கு வேற விடுவான். நல்லா அழகாக அழ வரும்போது ஓடி வருவான் குடுகுடுன்னு. இவங்க கூட கடலுக்குள்ளே போகவே இல்லாமல், ஏன்னா இவங்க டெய்லி குளிப்பாட்டுவாங்க அப்போ வந்து, அதனால இவங்க நம்மளை குளிக்க வச்சுருவாங்க நினச்சிட்டு போகலாம். அது ஒன்றும் இல்லை, இங்கே வரும்போதே நான் வில்லன் ஆகிட்டா இவ ஹீரோ ஆகிட்டா. அவனை வந்து முத முத உள்ளே எடுத்துன்னு போனது நானா. ஸோ அவன் என்னை வில்லனாக நினச்சிட்டான். ஸோ அதனால் நான் கூப்பிட்டு அவன் வரல சத்திய சோதனை. அப்புறம் அவ்வளோதான், நல்லா விளாண்டுட்டே இருந்தோம் கடலில் பீச்சில். அவங்க அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க காப்பாற்று காப்பாற்றுன்னு, இவன் கண்டுக்கவே இல்லை. இவன் வா நம்ம போகலான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்தில். நான் அங்கேருந்து கத்தின கிடையாது, டே என்னை காப்பாத்துறா வாடா டே. அப்புறம் ஒரு வழியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் புஜி. அப்புறம் போகும்போது வண்டியிலே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். எப்பயுமே பைக்கில் உட்காந்தானா உட்காரவே விட மாட்டான், இந்த பக்கம் திரும்புவான் அந்த பக்கம் திரும்புவான், ரொம்ப பயம். ஒரு வேளை பைக்கிலேருந்து தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம், நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. பைக்னாலே அவன் ரொம்ப பயப்படுவான். அப்புறம் நல்லா தூங்கிட்டே வந்துட்டான்.
ரொம்ப ஃபன்னாக போச்சு அந்த டே, வந்து ஜாலியாக இருந்தது. அப்புறம் வந்து டயர்டாகி நல்லா சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டான் புஜி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம், உங்களை பார்த்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். புஜி பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் நிறையா நம்மளோட சேனலில் போட்டிருக்குறோம், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸுக்கும் காட்டுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. மோர் வீடியோக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.